வெல்கம் டு தமிழ் சினிவுட். நடிகர் துல்கர் சல்மான் அவர்களுடைய கிங் ஆஃப் கோட்டா திரைப்படத்தோடைய ட்ரெய்லர் வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த தெலுங்கு ட்ரெய்லரை நம்ம மகேஷ் பாபு வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் பேனிந்திய படமாக ஓணம் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் மற்றும் இயக்குநருமான பிருத்திவிராஜ் அவர்களுடைய அடுத்த திரைப்படத்துடைய அப்டேட் வெளியாக இருக்குது. இந்த படத்துக்கு டைசன்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் இசையமைக்க போகிறாங்க. இந்த படத்தை நடிகர் இயக்குநருமான பிருத்திவிராஜ் இயக்கி நடிக்க போகிறாங்க. கும்பாலி ஃபிலிம்ஸ் இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு பேனிந்திய படமாக தயாரிக்க போகிறாங்க. இந்த படத்தின் மூலம் அனிருத் முதல் முதல்ல மலையாள இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகம் ஆறாரு. நடிகர் மகேஷ் பாபு அவர்களுடைய குண்டாக்காரம் திரைப்படத்திலிருந்து பூஜா கட்டே விலகியிருக்காங்க. இதனால் சீரியலாக இந்த படத்தில் பூஜா கட்டே ரோலில் நடிக்கிறாங்க. சீரியலாக ரோலில் தற்போது மகேஸ்வரி அப்படிங்கிற தெலுங்கு நடிகை நடிக்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. நடிகர் தனுஷ் அவர்களுடைய கேப்டன் மில்லர் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் கூடிய சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகிறதா தனுஷ் இன்னைக்கு அவரது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்கார். ஸோ இதனால் இந்த வாரம் இந்த திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் இந்த திரைப்படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ ரிலீஸ் டேட்டையும் படக்குழு மென்ஷன் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அருண் மாதேஸ்வர் இயக்கத்தில் இந்த படத்தில் தனுஷ் ஹீரோவாக நடிக்கிறாங்க. பிரியங்கா மோகன் ஹீரோனியாக நடிக்கிறாங்க. இந்த படத்தில் சிவராஜ்குமார் தனுஷுக்கு வில்லனாக நடிக்கிறாங்க. பேருந்திய படமாக மிகப்பெரிய பொருட்களோட இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் தற்போது மதுரையில் நடந்துகிட்ருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமாக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்காக படக்குள்ளே ரிவீல் பண்ண போகிறாங்க. சந்திரமுகி 2 திரைப்படம் வருகின்ற செப்டம்பர் 13ஆம் தேதி விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏற்கனவே இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சு தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் படக்குழு பிஸியாக இருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்டாக படக்குழு வெளியிட போகிறாங்க. இந்த படம் இந்த வருடம் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக பேனிந்திய படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ப்ராஜெக்ட் கே திரைப்படத்துடைய வில்லன் அப்டேட்டை இன்றைக்கி படக்குழு அறிவித்தாங்க. அதாவது இந்த படத்தில் வில்லனாக கமலஹாசன் நடிக்க போகிறதா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்றைக்கி படக்குழு தரப்புலேருந்து இந்த படத்தில் கமலஹாசன் வில்லனாக நடிக்கிறதா சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படம் நாகாஸ்மின் இயக்கத்தில் பிரபாஸ் ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த படத்தில் ஹீரோனியா தீபிகா படுகோன் நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்தில் திசா பட்டானி முக்கிய ரோலில் நடிக்கிறாங்க. அமிதாப் பச்சனும் இந்த படத்தில் முக்கிய ரோலில் நடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த திரைப்படத்தில் வில்லனாக தற்போது கமலஹாசன் நடிக்க போகிறாங்க. ஸோ 30 நாள் கமலஹாசன் இந்த படத்தில் வில்லனாக நடிக்க கால் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதுக்காக படக்குழு 100 கோடி ரூபாய்க்கு மேலே அவருக்கு சம்பளமாக கொடுத்துருக்காங்க. இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக அடுத்த வருடம் ஜனவரி பொங்கல் ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய 60% ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. கமலஹாசனுடைய போர்ஷன் மட்டும் படக்குழு ஆகஸ்டில் எடுக்க போகிறாங்க. ஸோ ஒரே ஷெடியூலாக கமலஹாசனுடைய போர்ஷனாக படக்குழு எடுக்க போகிறாங்க. லியோ திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் மற்றும் அந்த படத்துடைய ஷூட்டிங் அப்டேட் வெளியாகிருக்கு. ஏற்கனவே லியோ படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் மற்றும் ஃபஸ்ட்டு லுக் வெளியாகி தற்போது சம வைரலாகிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சமயத்தில் இன்றைக்கி படக்குழு பார்த்திங்கன்னா ஆந்திராவில் முக்கியமான காட்சிகளை எடுத்துகிட்ருக்காங்க. இந்த ஷூட்டிங்கில் தளபதி விஜய், மன்சூர் அலிகான், அர்ஜுன், படத்துடைய வில்லன் சஞ்சய் தேவ்டூட்லாம் இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே முடிய போதான். அதன் பிறகு இந்த படத்துடைய பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் நடக்கும்போது அடுத்ததாக படக்குழு 3 மாதம் இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் ஈடுபட போகிறாங்க. அடுத்த 1.5 மாதம் இந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட் மற்றும் ப்ரொமோஷனாக படக்குழு தொடங்க போகிறாங்க. இந்த படம் ஷார்ப்பாக அக்டோபர் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை படக்குழு மதுரையில் ரொம்ப கிராண்டாக 50,000 பேர் பார்க்குற மாதிரி நடத்த போகிறதா தயாரிப்பாளர் தனஞ்செயன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ரசிகர்கள் மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் 50,000 பேரை ஒன்று திரைத்து ஒரு ஆடியோ லான்ச் வச்சது கிடையாது. அதுக்கு அரசாங்கமும் பர்மிஷன் தர மாட்டாங்க. ஆனால் லியோ ஆடியோ லான்ச்சை அப்படி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஆடியோ லான்ச், அதாவது லியோ படத்துடைய ஆடியோ லான்ச் மதுரையில் நடக்க போகுது. ஸோ இந்த வீடியோ கொடுத்தவங்க கருத்தை மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.